வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நமக்கு பார்க்க போகிறது உளுந்த வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் உளுந்த வந்து நல்லா 2 to 3 hours நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியே விடாமல் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். எப்போவுமே கடலைப்பருப்பு வடை மாதிரி இல்லாமல் உளுந்த வடைக்கு நம்ம நல்லா மையாக அரைக்கணும். இப்போ நம்ம நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ இந்த உப்பை வந்து கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு ஆட்டும் போதே நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டு ஒரு தடவை நம்ம ரன் பண்ணலாம் மிக்சியை. இப்போ சப்போஸ் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம். எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. கிறிஸ்பினஸ்க்காக நான் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அந்த கிறிஸ்பினஸ்க்காக நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பெருங்காயம் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸியில் சேர்த்து ஆட்டினாலும் ஆட்டிக்கலாம். இப்போ நான் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ ஒரு வாட்டி ஓட விட்டிங்கன்னா இதெல்லாம் நல்லா கிரைண்ட் ஆயிரும். அப்படியே கூட நம்ம தட்டி போடலாம். வடையை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு அரைக்கும்போது மிக்சியில் கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் அரைங்க. சப்போஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமாக மாவு லூஸாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா பச்சரிசி மாவு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, சரியாயிடும். அப்படியே போடாதீங்க, எண்ணெய் குடித்து வடை நல்லாவே இருக்காது. மாவு டைட்டாக இருக்கணும்னா அது கொஞ்சம் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடை தட்டி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பச்சை தண்ணியில் கையை டிப் பண்ணிவிட்டு போண்டா மாதிரியோ இல்லை வடை மாதிரியோ நம்ம ஓனாக நம்ம லைட்டாக ஒரு இது மாதிரி பண்ணிவிட்டு இது போட்டு வேண்டியது. உங்களுக்கு போண்டா ஷேப் வேணால் போண்டா மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பச்சை தண்ணியில் கையை டிப் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி போட்டுருங்க. இப்போ வடை கரெக்டாக ஷேப்புக்கு வர்றதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயினருடைய பேக் சைடில் லைட்டாக தண்ணி தடவிட்டு நம்ம இதில் அந்த வடை மாவை வச்சு அதில் ஒரு ஹோல்ஸ் பண்ணி இப்படி விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக அதுவும் நமக்கு வடை ஷேப் கொடுக்கும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கையில் தட்டி போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டீ ஸ்ட்ரெயினரில் பேக் சைடில் மாவை வச்சுட்டு நடுவில் ஒரு ஹோல் போடுங்க. போட்டுட்டு இது பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிடும். போட்ட உடனே கிளறக்கூடாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு திருப்பி போடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். வேகும்போது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வடையை ரிமூவ் பண்ணி ஒரு ஹாட் பேக்கில் டிஷ்யூ பேப்பரோ பேப்பரோ போட்டு வச்சிடலாம். அப்போ இந்த ஆயிலெலாம் நல்லா ட்ரெயின் ஆகிடும். ஸோ நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி வேக வைங்க. ஸோ நம்ம வடையை எடுத்துடலாம். பாருங்கள் நம்மளோட உளுந்த வடை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்மளோட உளுந்த வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.